ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் ட்ரிபிளார் அமேசிங் ஃபேக்ஸ். இன்னும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் அமேசிங்கான ஃபேக்ட்ஸ்களை பற்றி தான் பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். அதே போல தான் இந்த வீடியோவிலும் உலகத்தில் இருக்கிற பறவைகள்லேயே வித்தியாசமான பறவையான கிவி இனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் அமேசிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கிவி பறவைகள். ஆஸ்திரேலியா கண்டத்தில் நியூசிலாந்தில் அதிகமாக வாழக்கூடிய இந்த இனம் நியூசிலாந்து நாட்டின் தேசிய பறவை இனமாகவே காணப்படுது. இந்த இனத்தை நாக்டர்னல் பேர்ட்ஸ் அப்படின்னா இரவு நேர பறவைகள்னு அழைக்கிறாங்க. ஏன்னு தெரியுமா? ஏன்னா பகல் நேரங்களில் பெரும்பாலும் குகைகள்லையும் இரவு நேரங்களில் வெளியிலையும் நடமாடுறதுனால தான் இந்த பேர் இவைகளுக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கிவின்ற பேர் ஏன்னு வந்துச்சுன்னு தெரியுமா? ஏன்னா இவைகள் எழுப்பக்கூடிய வித்தியாசமான சத்தத்தினாலே மக்கள் இவைகளுக்கு கிவின்ற பேரையும் வச்சிருக்காங்க. 30 சென்டிமீட்டர்லேருந்து 40 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய இந்த இனம் 20-50 வருடங்கள் வரை வாழுமா. இதன் நீளமான அழகுண்ட நுனியில் தான் இதன் மூக்கும் காணப்படுது. உடம்புல இறகுகள் இல்லாததுனால இதனால் பறக்க முடியாது. இருந்தாலும் கரையில் வேகமாகவே ஓடக்கூடிய தன்மையை கொண்டு காணப்படுது. இதனாலேயே இது ரெட்டட்ஸ் அப்படின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்து காணப்படுது. இந்த உலகில் இருக்கிற 10,000-க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள்லேயே இந்த இனம் மட்டும்தான் பறக்க முடியாமல் இறகுகளும் இல்லாமல் காணப்படுது. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? கிவி இனங்கள் பரவி இருந்த பிரதேசத்தில் ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் நடமாட்டமோ கால்நடைகளின் நடமாட்டமோ இருந்தது இல்லை. இவைகள் பறக்காமல் தரையிலேயே இருந்து பழக்கப்பட்டுச்சு. காலப்போக்கில் இந்த பறவைகள் பறக்கிறதையே மறந்து தரையில் இசைவாக்கமும் அடைஞ்சிருச்சு. ஆனால் சில காலங்களுக்கு பிறகு கால்நடைகளுடையும் மனிதர்களுடையும் வருகை காரணமாக இந்த கிவி இனம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டும் வருது. மனிதர்களைப் போன்று எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸை கொண்டு காணப்படுற ஒரே உயிரினம் இந்த கிவி இனம்தான். இவைகளுக்கு மோப்ப சக்தியும் கேட்குற திறனும் அதிகமாகவே காணப்படுது. பூச்சிகள் மற்றும் எறும்புகளை உணவாக உட்கொள்கிற இந்த கிவி பறவைகள் 5 இனங்களாக காணப்படுகின்றது. அவைகள் என்னன்னா ப்ரௌன் கிவி, கிரேட் ஸ்பாட்டட் கிவி, லிட்டில் ஸ்பாட்டட் கிவி, ரவி கிவி, டொக்கியோகோ கிவி அப்படின்னு 5 வகைகளை கொண்டு காணப்படுது. இந்த பறவை என்னதான் சின்னதாக இருந்தாலும் இதனுடைய முட்டை ரொம்ப பெரியதாக காணப்படுமா? ஏன்னா இந்த கிவி பறவைகளின் உடம்புலேயே 15% அளவை இந்த முட்டை கொண்டு காணப்படுமா. இதன் வயிறு முழுவதுமாக இந்த முட்டை வந்து வளர்ந்துருக்குமா. இதனால் இதுக்கு உணவு உட்கொள்றது கூட ரொம்ப கடினமாகவே இருக்கும். இவைகள் பறக்காமல் அதன் சக்திகளை உடம்புல சேமித்து வைக்கிறதுனால தான் இந்த முட்டையின் அளவு இவ்வளவு பெருசாக காணப்படுது. இந்த முட்டை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே முழுமையாக வளர்றதுனால முட்டை ஈன்ற பிறகு முட்டையிலிருந்து 6 நாட்களில் குஞ்சு வெளிவந்துருமா. ஆனால் இந்த இனம் இப்போ அழிஞ்சிக்கிட்டு வருதான். இதை அழியாமல் பாதுகாக்க ஆஸ்திரேலியா நாட்டின் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்துக்கிட்டும் வராங்க. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ வீடியோ இன்னிங்க்கு வந்துட்டோம். இது போல் இன்னும் நல்ல தகவலோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கிவி பறவை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். பாய்.